நூடுல்ஸ் காம்பினேஷன்ல ஒரு வெஜ் பிராங்கி ரோல் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் நூடுல்ஸ், இது மேகி ஆர் டாப் ராமன், உங்களுக்கு எது ஃபேவரட் நூடுல்ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நாம் வெறும் தண்ணியில் மசாலா போட்டு நூடுல்ஸை போட்டு கொதிக்க வச்சு எடுத்த நூடுல்ஸ். இது கூட கொடமுளகா, வெள்ளரி, தக்காளி, இது எல்லா வெங்காயம், இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வெள்ளரியில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இது மயோனைஸ், வெஜ் மயோனைஸ், வீட்லேயே தயாரித்த வெஜ் மயோனைஸ். இது நாங்கள் எப்படி செஞ்சோங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெப்பர், சால்ட், டொமேட்டோ சாஸ். இப்போது ஃப்ராங்குக்கு தேவையான சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரியே சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆர் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. சப்பாத்தியில் எல்லா பக்கமும் வந்து போ இருக்கிற மாதிரி அப்ளை. டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணியாச்சு, அது கூட மயோனைஸையும் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வைக்க போகிறோம். நூடுல்ஸ் வைக்கும்போது நீளமாக இந்த மாதிரி வைங்க, அப்போ தான் நமக்கு ரோல் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம், அது கூட டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அதுதான் நமக்கு இந்த ஃப்ராங்கியில் கிரன்ச்சினஸ்ஸை கொடுக்கும். அது கூட கொடமிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக மயோனைஸை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை ரோல் பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம கை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பரை நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க சப்பாத்தியில். நம்ம இன்னொரு ஃப்ராங்கி ரோலையும் ரெடி பண்ணிக்கலாம். சாஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதை சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மயோனைஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்டியான ஃபுட். நீங்கள் வெளியெல்லாம் இது வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்த்தி, இது நம்ம வீட்லேயே செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்குது, எல்லா வித வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்குது. இதில் நூடுல்ஸை இது மாதிரி நேராக வச்சுக்கோங்க. அது கூட ஆனியனையும் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ, வெள்ளரிக்காய், இது எல்லாமே போடும்போது விதையை எடுத்துகிட்டு போடுங்க, அப்போ தான் அதோட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பெப்பர், சால்ட் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அது கூட ஃபைனல் டச்சாக மயோனைஸை மேலே போட்டுக்கலாம். இதை இப்போ ரோல் பண்ணிக்கலாம். பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ இந்த சப்பாத்தி ரோல் எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டான ஹெல்த்தான வெஜ் ஃப்ராங்கி ரோல் தயாராகிடுச்சு.
இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.